அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் சிம்மம் ராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய பொது பலனாக பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசிக்கு 7 இடத்துல சனி பகவான், கலசரஸ்தானத்தில் சனி பகவான் அதாவது அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் இப்போது. இதனால் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும், என்ன மாதிரியான பாதிப்புகளும் இருக்கும் என்பதை பற்றி நம்ம சனி பெயர்ச்சி பலன்களை நம்ம சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து பாக்கியாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறதும் சுக்கிரனுடைய ஸ்தான பலமும் நல்லாயிருக்கு. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 9 பாவகத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தொழில் வேலை அமைப்புகளில் இருக்கக்கூடிய இழுபறிகள்லாம் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் குறையும். இந்த ராகு 9 பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கெல்லாம் கடந்த காலங்களில் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஒர்க் ப்ரெஷரோடு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை, மேலதிகாரிகளுடைய டார்ச்சர், சக பணியாளர்களுடைய டென்ஷன், இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கோம். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் இருக்கிறாரு. அடுத்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்துடுவார் 9. அதனால் இனிமேல் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்காது. ஒர்க் ப்ரெஷர் இருக்கக்கூடிய கம்பெனி விட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேறு இடத்துக்கு மாறத்துக்கான வாய்ப்பு உண்டு. சில பேருக்குலாம் வந்து வேலையில் ஒரு மாற்றம் வேணும், ஒரு இடமாற்றம் செய்யணும் அப்படின்ற எண்ணெல்லாம் இந்த நேரத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த இடமாற்றத்துக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் தாராளமாக நீங்கள் இடமாற்றத்துக்காக முயற்சி செய்யலாம். வேறு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் புதிதாக வேலை தேடுறவங்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த அதிரடி மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு. 8 குறிவனும் 9 வரப்போகிறார் இல்லையா அடுத்த மாதம், அதாவது April 22 குரு பகவான் பெயர்ச்சி. அதனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க இனிமேல் வந்து வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய இழுபறியெல்லாம் உங்களுக்கு இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க 8 பாவகத்தில் உங்கள் ராசியாதிபதி இருக்கிறார் சூரியன். சூரியன் குரு புதன் சேர்க்கை 8 பாவகத்தில் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்கெல்லாம் வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு அதிகம். சேல்ஸு, மார்க்கெட்டிங், டீச்சிங் ஜாப்ல இருக்கிறவங்க, கன்சல்டேஷன், அதே போல் பார்த்தீங்கன்னா புரோகிதம், இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணி நல்ல ஒரு ஊதியம் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு இடமாற்றமோ ஒரு ஜாப் சேஞ்சஸோ ஏற்படுறதுக்கும் சான்சஸ் உண்டு. அந்த ஜாப் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க அரசு பணியில் இருக்கிறீங்கன்னா கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சக பணியாளர்களால் டென்ஷன் கிடையாது, உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். தொழிலில் ஒரு கௌரவமான சூழ்நிலை தான் வரும். மேக்சிமம் சில பேருக்குலாம் வந்து தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். இந்த 8 பாவமும் சுபத்துவமாக இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை கூட நீங்கும். திடீரென்று தனவருவு ஏற்படும் வாய்ப்பு அதிகம். திடீரென்று தனவருவுனா என்ன நினச்சிக்கிறீங்க, முக்கியமாக வந்து நீங்கள் யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வாங்கவே முடியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவே திடீர் தனவருவு தான். இல்லை எங்கேயாவது சேமித்து வச்சுருக்கீங்க, சீட்டு போட்டிருக்கீங்கன்னா அது எடுத்து இந்த மாதத்தில் ஒரு சுப செலவு செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில பேருக்குலாம் வேலை வாய்ப்பில் ஒரு ஊதிய உயர்வோ அல்லது வந்து ஒரு நல்ல ஊதியம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு மாறக்கூடிய வாய்ப்போ சில பேருக்குலாம் ஏற்படும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களுக்கு லாபங்கள் வந்து கூடுதலாகவே இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் விரய செலவுகள் ஏற்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா சுப விரயமாக தான் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க 11 அதிபதியாக வரக்கூடிய புதன் வந்து 8 பாவகத்தில் இருக்கிறதுனால மேக்சிமம் அலைச்சல் பயணம் அதிகமாக இருக்கும், அது ஆதாயம் வரும். அதே சமயத்தில் கையில் பணம் வந்தாலையும் தங்காத அளவுக்கு சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அந்த வகையில் வீடு கட்டுறது அல்லது பிளாட் வாங்குறது அல்லது ஜுவல்லரி வாங்குறது அல்லது ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கெல்லாம் ஏற்படும். வாழ்க்கை துணிவர் வகையிலும் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். திடீரென்று பயணங்களும் ஏற்படும். அது வந்து இன்டர்வியூக்கு போகலாம் அல்லது வந்து தொழில் ரீதியாக நீங்கள் பிஸ்னஸே பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் தொழில் ரீதியாக கொஞ்சம் நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கெல்லாம் வந்து தொலைதூர பயணங்களும் சாத்தியமாகும். வெளிநாட்டில் வாழக்கூடிய நண்பர்களுக்கு மேக்சிமம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் PRக்காக நீங்கள் இன்னும் கிடைக்கல, PRக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா PR கிடைக்கும், அல்லது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வீசா கிடைக்கல அதுக்காக முயற்சி பண்ணுறீங்க இந்த காலகட்டத்தில்னா அது வாய்ப்பு இருக்குது, வீசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 7 பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரன் பார்த்துட்டுக்கிறீங்கன்னா கொஞ்சம் தடைகளாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதே போல் வாழ்க்கை துணிவரோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புண்டு. கடந்த காலத்திலேயே சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிம்மராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கான்ட்ரவர்ஷியல் லைஃப். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இது கொஞ்சம் கூடுதலாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் முடிந்த அளவுக்கு வந்து வாழ்க்கை துணிவரோடவும் சரி உறவுகளோடவும் சரி கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துங்க. வாக்குவாதம் அவங்ககிட்ட செய்யாதீங்க.
ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாவே அதிகமாக வாக்குவாதம் செய்யாமல் இருந்தீங்கன்னாவே பெரிய அளவுக்கு பாதிப்புலாம் இருக்காது. உறவு பகை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. உறவுகளால் சிக்கல்கள், தொல்லைகள் அதெல்லாம் கூட ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இந்த காலகட்டத்தில் உண்டு. உறவுகளோடையும் வாழ்க்கை துணிவரோட கருத்து வேறுபாடு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் சிறப்பான மாதம் தான். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 9 பாவகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 9 பாக்கியாதிபதி 11 பாவகத்தில் இருக்கிறாரு. இந்த சொத்து போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க, பூர்வீக சொத்தால் பிரச்சனையை வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கணும்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை அதில் ஒரு நல்ல ஒரு முடிவுகள் எட்டப்படும், ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வரும், உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் மேக்சிமம். அதே போல சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க 9:11 இருக்கிறதுனால தந்தையால் ஆதாயம், அந்த மாதத்தில் சனியும் சூரியனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 பாவகத்திலே இருந்திருக்கும். அதனால் வந்து வாழ்க்கை துணிவு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது வந்து வாழ்க்கை துணிவால் உங்களுக்கு செலவுகள் அல்லது கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும் கூட போன மாத பலன்களில் நம்மளுடைய இன்னொரு சேனலாக இருக்கக்கூடிய பழனிசாமி டாக்ஸில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணிவருக்கு நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே சமயத்தில் வாழ்க்கை துணிவருடைய உடல்நல பாதிப்பு பெருசாக இருக்காது, அது நீங்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, தந்தையால் ஏற்பட்ட பாதிப்புகள் பிரச்சனைகள் நீங்கும். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, அதில் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். சகோதர வழி உறவுகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் சில பேர்களாக, அந்த சகோதர வழி உறவுகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூட பெரிய அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்காது. ஏன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால, 8 பாவகத்தில் இருந்தாலையும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். குறிப்பாக வயதானவர்களாக இருக்கீங்கன்னாக்க கடந்த மாதத்தில் சில ஆரோக்கிய தொல்லைகளால் அவதியுற்றிருப்பீங்க, அந்த அவதிகள்லாம் இனிமேல் கிடையாது. அதாவது குறிப்பாக இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடையாது, பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க, மருத்துவ செலவு பெருசாக இருக்காது. ஆனால் சுப விரயம் ஆகிறதுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் உண்மையிலே அற்புதமான மாதமே சொல்லலாம். 2 பாவகத்துக்கு இந்த சூரியன் குரு புதன் பார்வை இருக்குது, அந்த புதனும் 2:8 இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகம் தான். அதனால் பார்த்தீங்கன்னாக்க கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் அப் டு 12th வரலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக கண்டிப்பாக நல்லா படிச்சுட்டு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு போய் எழுதக்கூடிய மாதமாக இருக்கும். நல்ல கல்வியில் கான்சன்ட்ரேஷன் ஏற்படும். போட்டித் தேர்வுக்காக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதம் என்றே சொல்லலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து ஏதாவது ரிசல்ட் வருதுன்னா அந்த ரிசல்ட்டு கூட பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வில் எழுதிருக்கீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வருதுன்னாக்க அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நியூஸ் வரது கூட வாய்ப்பு உண்டு சில பேருக்கெல்லாம். அந்த சில பேர் எப்படிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கணும்னாக்க அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தங்கள் இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த பலன் வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து எல்லாருக்குமே அப்ளிகேபிள் ஆகாது, அதையும் இங்கே நான் குறிப்பிடுறேன். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அரசியலில் ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் தொய்வுகள் நீங்கி கட்சியில் ஒரு பொறுப்புக்கு வரக்கூடிய சூழ்நிலை, அல்லது உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை, ஏதோ ஒரு வகையில் கட்சி மூலம் பணம் வர்றது, இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படும். அதாவது திடீர் ஒரு ஆதாயம் ஏற்படும். உங்களுக்கு ஒரு அலைச்சல் பயணம் டென்ஷன்லாம் இருக்கும், அது இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆதாயம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இடமாற்றங்கள் அமையறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. டிரான்ஸ்ஃபருக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்க அது வந்து உங்களுக்கு சாத்தியமாகும். அதே போல் அரசு வழியில் உங்களுக்கு சில உதவிகள் சில பேருக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னாக்க அந்த அரசு வழி உதவிகள்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கிடைக்கும். அதே போல் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. போட்டியாளர்களால் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க, இந்த போட்டியாளர்களுடைய தொல்லைகள்லாம் உங்களுக்கு இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வியாபாரம் நன்றாகவே நடக்கும், கூடுதலாகவே லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் பார்த்துங்க. வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்கிட்ட கொஞ்சம் நாசுக்காக நடந்துக்கணும். 7 இடத்துல சனி இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் படுத்துறதுக்கும் வாய்ப்பு உண்டு, அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நாசுக்காக நடந்துங்க. அதே போல் நீங்கள் பையர்ஸு நீங்கள் யார்கிட்ட கொள்முதல் செய்கிறீங்களோ அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் நாசுக்காக நடக்கணும், இல்லைனா அவங்களால் நீங்கள் கொஞ்சம் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல் கூட்டு தொழில் கூட்டாளிகளால் உங்களுக்கு சில மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு. அந்த கூட்டாளிகளோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக கடந்து போங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அல்லது கூட்டு தொழில் இப்போ ஆரம்பிக்கலான்ற அந்த கான்செப்ட்டுக்கு போகாதீங்க. இந்த நேரத்தில் கூட்டு தொழில் செய்யலாமான்னு சில பேருக்குலாம் என்ன வரும், அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க நண்பர்களோட சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு, அதே நண்பர்களால் உங்களுக்கு பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. குறிப்பாக வாக்கு கொடுக்காதீங்க, வாக்கை காப்பாற்ற முடியாது போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே போல் ஜாமீன் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து கண்டகச்சனின் போது குறிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஆனால் மற்ற விஷயத்துலலாம் கொஞ்சம் முன்னேற்றம் உண்டு. அதாவது ஒரு வேலை விஷயமாவோ அல்லது தொழில் ரீதியாகவோ ஒரு ஊர் மாற்றமோ ஒரு இடமாற்றமோ ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அந்த வருமானம்லாம் குறையாது. வருமானம்லாம் ஆஸ்யூஷுவலாக உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும்.
அதில் செலவு பண்ணுற விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்திக்கணும். அடுத்தது வந்து குடும்ப உறவுகளோடு கவனம் செலுத்திக்கிட்டீங்கனாவே போதுமானது. ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் பாதிக்கும் இந்த கண்டகச்சனி என்பது. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் யார்கிட்டலாம் ரொம்ப க்ளோஸாக ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிறோமோ அந்த ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் கெடுக்கிற மாதிரியான சில சம்பவங்கள்லாம் நம்மளை சுற்றி நடக்கும். அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டு ஒரு லிமிட்டாக இருந்துக்கிட்டிங்கனாக்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். பொதுவாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மற்றபடி வந்து தொழில் ரீதியாக முன்னேற்றம் உண்டு. பெண்களாக இருக்கீங்கன்னா கூட இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணிவரால் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக கடந்து போனீங்கன்னாவே குடும்பம் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளால் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுப விரைய செலவுகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் என்பது அற்புதமான மாதம் தான். சிம்மராசிக்கு மனசில் நினைக்கிற அந்த இடமாற்ற சிந்தனை, தொழில் மாற்ற சிந்தனைலாம் சாத்தியமாகும். முயற்சி செய்யுங்க, அதிரடி மாற்றத்துக்கு நீங்கள் தயாராகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இனிமேல் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன்லாம் இருக்காது. ஒரு புதிய வாய்ப்பு, புதிய சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அந்த புதிய வாய்ப்பு, புதிய சூழ்நிலை நீங்கள் சாதிக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் லைஃப்பில் ஏற்படும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.